ஒரு நான் ஒரு இஸ்லாத் கேல கல்யாணம் முடிச்சுட்டேன் வைங்களேன், சரியா? நாங்கள் இஸ்லாத்துக்கு கட்டாயம் வரணும்னு ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்க. இப்போ எங்களை இதில் வந்து நீங்கள் எப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். நாங்கள் கோயிலுக்கும் போகலாம், இஸ்லாத்துக்கு போகலாம், இஸ்லாத்துக்கும் மனைவி போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு அடுத்து அனுமதிக்கிறோம். இப்போ இஸ்லாத்தை ஒரு பொறுத்தவரையில் ரெண்டு பேருமே இல்லை இஸ்லாத்துக்கு வந்தே தான் தீரணுங்கிற ஒரு கட்டாயம் வச்சுருக்கீங்க தானே? ஓ, இப்போ அதை நாங்கள் கேட்குறோம். இப்போ எங்களை இதில் அப்படி இல்லை தானே? நீங்கள் சொன்னீங்க தானே மொழி எல்லாமே ஒன்று கடவுள் கொடுத்ததுன்ட்டு எல்லாமே பேசலான்ட்டு. இப்போ அதே மாதிரி இதுக்கு நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க. சகோதரன் பத்மநாதன், நீங்கள் முஸ்லீம்கள் என்ன முஸ்லீம்களை மட்டும் திருமணம் முடிக்கிறீங்க? உங்ககிட்ட கலப்பு திருமண முறை இல்லை. நாங்கள் என்ன ஹிந்துவாக இருந்தால் சிங்கள பெண்ணையும் திருமணம் முடிப்போம், அதே மாதிரி கிறிஸ்தவ ஒருத்தரையும் திருமணம் முடிப்போம், பௌத்தராக இருந்தாலும் திருமணம் முடிப்போம், முஸ்லீம் பெண் ஒன்று விரும்பினாலும் நாங்கள் திருமணம் முடிப்போம். அதில் என்ன இருக்குது? அவங்கவுங்களோட மதத்தை பாதுகாத்து கொண்டு நீங்கள் சொன்ன கொள்கை கோட்பாட்டின்படி வாழலாம் தானே என்ற மாதிரி கேட்குறாங்க. நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் என்பது நீங்கள் நான் நினைக்கக்கூடியமாய் ஒன்று இல்லை. அது ஒரு நாள் பயணம் அல்ல. அது காதலிக்கும் போது வார்த்தைகளை சொல்லுவாங்க, நீ இல்லை நிழல் இல்லை, நிழல் கூட துணை இல்லை, நீ தான் என் உயிர், நீயும் நானும் ஒன்று, ஒன்றல்லோ இரண்டல்லோ மூன்றல்லோ அடித்து டூல் கிளப்புவாங்க கவிஞர்கள். நாம் இருவரும் ஒருவர். அது எப்படி ஒருவரானோ? இருவரும் ஒருவராக முடியாது. நீ தனியாக வாழ், ஒரு வாழ்க்கை தானே, ஒவ்வொருத்தரும் ஜீவனாக வாழ்கிறோம். அது என்ன, அந்த அன்பை ஏற்படுத்தி கொள்றதுக்காக நாங்கள் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது மனதளவில். மதம் கடந்து, அதாவது காதலுக்கு கண்கள் இல்லை மானே, கண்ணுக்குள்ள ஒன்றை வச்சே நானே அண்டுவான். கண்ணுக்குள்ள வைக்கிறானா? காதலிச்சு திருமணம் முடித்தவங்க தான் சர்வே பண்ணுறாங்க, 90% காதல் ஜோடிகள் திருமணத்தில் ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஏன்? திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் காதலிச்சு முடிஞ்சு, திருமணத்துக்கு பிறகு காதலிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவன் திருமணத்துக்கு பிறகு வேற விஷயங்களை காதலிக்கிறான், சர்வே பண்ணுறான். ப்ரொப்போசல் மேரேஜில் 90% திருமணங்கள் வெற்றி அடைகிறது, அதுலேயும் 10% ஃபெயிலியர் ஆகும். காதல் திருமணத்தில் 90% திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகுது. காரணம், அந்த காதலிக்கும் போது ஒரு விதமான மயக்கத்தில் இருப்பாங்க. காதல் என்னும் மயக்கத்தினே கனவு கண்டேன் நானே, பாட்டில் பாடல்களே ஆதாரமாக சொல்கிறேன், காதல் என்னும் மயக்கத்தில் கனவு காண்றாங்க. இது திருமண வாழ்க்கையில் ஆசை 30 நாள், மோகம் 60 நாள், 91வது நாள் அடி தடி சண்டை. கிச்சனில் வந்து பானை பாத்திரங்களெல்லாம் பறக்கும், பார்த்துருப்பீங்களா இல்லையா? அடியை புடியை என்றுவாங்க. ஆரம்பத்தில் அடியை என்றது செல்லத்துக்கு, 91வது நாள் அடியை என்றது கொள்றத்துக்கு. இப்படி நடைமுறை லைஃப்பில் சில மாற்றங்கள் பார்க்குறோம். அப்போ காலம் முழுக்க இரண்டு உறவுகள், இரண்டு மனங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு இணக்கம்தான் திருமணம் என்றது. அது காலம் முழுக்க நீடிக்கணும், இன்னும் சொல்லப்போனால் மரணம் வரைக்கும் அது நீடிக்க வேண்டும். நீடிக்கிறதா இருந்தால் கன்செப்டுவலாக நாங்கள் முரண்படக்கூடிய இருவர் ஒன்று சேர்வதில் சிக்கல் ஒன்று இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பேரை திருமணத்தில் இணைச்சி வச்சா, கணவன் ஹிந்து மனைவி முஸ்லீம், சமைக்க சொல்கிறான், உன பெருநாளில் நீ சமைச்சுத்தான், இவன் என்னத்தை சமைப்பா? புரியாணி தான் சமைப்பான். நல்ல இறைச்சிக்கறி போட்டு புரியாணி சமைச்சு கணவனுக்கு அன்பாக வச்சா, ஏய் இதை போய் சமைச்சு வச்சுக்கிறான், தொட்டு பார்க்குறதும் இல்லை, இதெல்லாம் சாப்பிடலாமா, கடவுளுக்கே பொறுக்குமா, கடவுள் பேர் இதையெல்லாம் சாப்பிட்றீங்கடியாண்டு சண்டை வந்துடும். உணவு பழக்க வழக்கங்களில் பிரச்சனை இருக்குது, கலாச்சார ரீதியான பிரச்சனை இருக்குது. முஸ்லீம் பெண்ணுக்கு தன்னுடைய உடலில் மறைக்க வேண்டிய சில பகுதிகள் பற்றி இஸ்லாம் சொல்லுது. தலைமுடியை மறைக்கணுமென்றது, இந்த தலைமுடிக்கு தான் நிறைய கவிதைகள் வந்தீங்க பார்த்திப்பீங்க. அதனால் ஆண்களோட பார்வை தலைமுடியிலே நிற்கிது, கொஞ்சம் மறைச்சிக்கோங்கண்டாச்சு. முஸ்லீம் பெண்கள் தலைமுடியை மறைக்கிறாங்க. கணவனுக்கு அலங்கரித்து காட்டு, எப்படி தலைமுடியை தொங்க வைக்கணுமோ, நீட்டமாக தொங்க வச்சாலும் பரவாயில்ல, கட்டி போட்டு அமைக்க கொண்டாலும் பரவாயில்ல, கணவனுக்கு அந்த அலங்காரத்தை காட்டு, உலகத்துக்கு காட்டாதப்பா, பல பிரச்சனை நடக்குதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இவன் இப்போ தலையை மூடிக்கொண்டு வரும்போது இவர் சொல்கிறாரு, இது எதுக்கு, எல்லாம் தேவையில்லை. சாதாரண விஷயம், கருத்து வேறுபாடுகள் அதிகம், ஒவ்வொன்றிலையும் வரும். குழந்தைக்கு பேர் வைக்கணும், என்ன பேர் வைப்போம், ராமசாமி அப்துல்லாண்டு வைப்போமா? இவங்க ரெண்டு பேரும் நான் மத நல்லிணக்கமெண்டு ராமசாமி அப்துல்லாண்டு பேரை வச்சாங்கன்னு வைங்க, அங்கே ஸ்கூலில் வந்து டீச்சர் ராமசாமி, என்னடா நீ, அங்கே பாதி இங்கே பாதி கலந்து செய்த கலவையோ நீன்னு கேட்பாங்க. நடைமுறை சாத்தியங்களில் நிறைய பிரச்சனைகள், கொள்கை கோட்பாடுகளில் பிரச்சனை, இது எல்லாத்தையும் விட அடிப்படையான பிரச்சனை, முஸ்லீம்கள் ஒரு கடவுளை வணங்கணும் என்று இருக்குது, முஸ்லீம் அல்லாதவர்கள் பல கடவுள்களை வணங்குவாங்க, வணக்கத்திலேயே சிக்கல் வந்துடும்.
அப்ப அந்த மோகம் முடிஞ்ச பிறகு 91வது நாள் சின்ன 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 பிரச்சனைகள்ல ஒரே இனத்தவர்கள் ஒரே மதத்தவர்கள் சேர்ந்தாலும் பிரச்சனை பண்ணி கொண்டு விவாகரத்தை நோக்கி போறது அதைவிட வேகமாக கலப்பு திருமணத்தின் மூலமா விவாகரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதண்டா, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் உண்டு இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லீம் பெண்ண முடி, அல்லது முஸ்லீம் நீ இஸ்லாத்துட்டு போய் அவனை முடி. ஆனா நடைமுறையில கூடுதலா இஸ்லாத்துக்கு வந்து திருமணம் முடிக்கிறது தான் பாக்குறோம். அதுக்கு காரணம் என்ன, இவனை பலப்படுத்துறாங்களா கட்டாயப்படுத்துறாங்களான்னு கேட்டா, காதலிக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, காதலண்டு வரும் பொழுது மதத்தை மார்க்கத்தை பெற்றோர்கள் எல்லாம் மறக்கிறாங்க. அதான் கண்ணிலண்டாயிருச்சு, அது பொட்ட காதல், குருட்டுத்தனமான ஒரு காதல். கொழும்புல பொட்டண்டுவாங்க, குருட்டுத்தனமான காதல். இந்த குருட்டு காதல்ல அம்மா அவன் ஞாபகம் வராது, அப்பா அவன் ஞாபகம், எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா அது. 20 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில தந்தை எவ்வளவு பாசமா இருப்பா, அந்த தந்தையிட பாசத்தை மிஞ்சின ஒரு ஆணுடைய பாசத்தை தேடி போறா பாருங்க, நண்டி கெட்டவள். அந்த குருட்டுத்தன்மை, குருட்டு காதல் என்ன செய்து, பெற்றோர்களை அடகு வைக்க வைக்குது. மார்க்கத்தை அடகு வைக்க மாட்டாங்களா, சாதாரணமா அடகு வைக்கிறாங்க. முஸ்லீம் பெண்ண திருமணம் முடிக்க கேட்டா இந்து ஆண் கிட்ட கேட்பான், என் வீட்டில் வந்து இஸ்லாத்துல இருந்தா தான் திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க, எங்களோட மார்க்கத்தில் உள்ள சட்டம் அது, இந்த நடைமுறை சிக்கல்கள் வராம இருக்க. நீங்க இஸ்லாத்துக்கு வர்றீங்களான்னு கேட்டால் இவர் ஆமா வர்றேன்றார். நீங்க ஏன் போனீங்க, ஒரு பெண்ணுக்காக என் மதத்தை விட்டு கொடுத்தீங்க, உங்க மதத்தில் உறுதியா இருந்த அவருக்கு நீங்க சொல்லிக்கணும், மதத்தெல்லாம் வர முடியாது, நீ வர்றியா இங்க வர்றியா, அவன் முடியாத போயிரு, நான் என் சமூகத்தில் ஒரு பெண்ணை பார்க்கறேன். இன்னொரு பிரச்சனையை பாருங்க, எத்தனை இந்து பெண்கள் திருமணத்துக்கு வசதி இல்லாம கஷ்டப்பட்டு தவிச்சு கொண்டு, குறிப்பாக இந்த மலையக பகுதியில் வாழக்கூடிய பெண்கள் கொழும்புல வந்து வீட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டீங்களோ, கைகோர்த்து அந்த பெண்களை வந்து கர சேர்க்க மாட்டீங்களோ. மதம் தாண்டி முஸ்லீம் பெண் காதல் என்று வந்தா, அன்பெண்டு வந்தா, உள்ளம் என்று வந்தா இணையத்தான் செய்யும், மதம் தாண்டி போகும், கடல் தாண்டியும் போகும், ஃபேஸ்புக்குள்ளாலையும் போகும், முகநூல் வழியாகவும் போகும். ஆனா கோட்பாடு சரியா இருக்கணுமே, நடைமுறையில பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக இஸ்லாம் இப்படி ஒரு நிலைப்பாடு வைக்குது. அந்த சகோதரர்கிட்ட கேட்கிறேன், மதம் தாண்டி போறீங்களே, உங்களோட இனத்துல எத்தனை பெண்கள் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க திருமணத்துக்கு வழி இல்லாம. சீதன கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வீடு வாசல் இல்ல, நகை இல்ல, கருப்பண்டு இப்பெல்லாம் கருப்பு கருப்பு வெள்ளையாகு, அப்படி ஒரு ட்ரெண்டிங் போதுங்க. இப்ப நீ கருப்பா இருக்கிறாய், பயங்கரமா இருக்கிறாய், வெள்ளையாகுன்றான். இவங்க என்ன பண்ணுறாங்க, டேப்லெட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு நேச்சுரல் கலர் எல்லாத்தையும் மாற்றி புற்றுநோயோடு வருது, வெள்ளைதான புற்று வெள்ளை. இந்த மாதிரி சமூக கொடுமைகளுக்கு காரணம் என்னது, உங்கவுங்க இனத்தை பற்றி யோசிங்க முதல்ல, உங்கவுங்க இனத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அவங்கள பற்றி சிந்திங்க, அவங்கள பற்றி யோசிங்க. அதே நேரத்தில் நீங்கள் மதம் தாண்டி வந்தீங்கன்னா இஸ்லாம் இப்படி ஒரு நிலைமையை சொல்லுது, கடவுள் கொள்கையில் முரண்பாடு வரும், சட்டத்திட்டங்களில் முரண்பாடு வரும், கொள்கை கோட்பாடுகளில் முரண்பாடு வரும், அந்த முரண்பாடோடு வாழ்க்கைகள் இணைந்தால் வாழ்க்கை நீடிக்காது, அந்த வாழ்க்கை பயணத்தை ஓட்டிச் செல்ல முடியாது, அதனால் ஒரு கருத்திலிருந்து திருமணம் முடிகின்றது.